1982 ஆண்டு மார்ச் மாதம் நானும் நண்பர் இயேசுராசா குலசிங்கம் மூன்று பேருமாக சேர்ந்து கொழும்பில் கட்டுநாயக்கல் மாநில நிலையத்தில் ஏறி திருவனந்தபுரம் போய் இறங்கினோம். அங்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு சுந்தர் ராமசாமி அவர்களும் வேறு ஒருவரும் சேர்ந்து வந்து எங்களை காரில் அழைத்து கொண்டு நாகர்கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அவருடைய வீட்டிலே சில தினங்கள் தங்கியிருந்தோம். அவருடனும் அவருடைய குடும்பத்தாருடன் பேசும் வாய்ப்புடன் வேறு அங்கு உள்ள படைப்பாளிகள் பலரையும், உதாரணமாக வேத சகாயகுமார், ஆக்கா பெருமாள் அப்படியான பலரையும் அங்கு சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது நமது முதலாவது சந்திப்பு. அந்த நேரத்திலே நாங்கள் சில புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போய் சுந்தர் ராமசாமிக்கும் வேறு பலருக்கும் கொடுத்திருந்தோம். அப்படியான புத்தகங்களிலே முக்கியமானது தளையசிங்கத்தினுடைய மெய்யுள் போர்ப்பறை போன்றவை. அந்த மெய்யுள் போர்ப்பறை, அதை வாசித்ததனால் ஏற்பட்ட தாக்கத்தில் சுந்தர் ராமசாமி வந்து அந்த அவருடைய படைப்புகள் மிகச் சிறப்பானவை என்று கூறி அங்கு உள்ள கோவையிலே உள்ள சமுதாயம் பிரசுராலயம் என்பவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அதன் சிபார்சனின் பேரிலே தான் கோவை சமுதாயம் பிரசுராலயம் தளையசிங்கத்தினுடைய மையுள் போர்ப்பறை இன்னும் ரெண்டு மூன்று புத்தகங்களை, அவருடைய புத்தகங்களை வெளியிட காரணமாக இருந்தது. இல்லையெனில் அங்கு தளையசிங்கத்தினுடைய நூல் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. ஏனென்றால் தளையசிங்கத்தினுடைய எழுத்து அந்த அளவுக்கு சுந்தர் ராமசாமி மீது பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன் மூலமாகத்தான் அது நடந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது, காலச்சுவடு வந்து எங்களுடைய அந்த காலத்தில இருந்து நான் காலச்சோடு வாசகனாகவும் சந்தாதாரராகவும் நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். இலங்கையில் இருந்த காலத்திலும் வந்தது. ஆனால் அந்த பிரதிகள் இப்போது கைவசம் இல்லை. இங்கு 90களில் வந்த பின் வந்தவைகள் கணிசமான பிரதிகள் என்னிடம் உள்ளன. நான் அதை எடுப்பதுடன் வேறும் பலருக்கு விநியோகம் செய்தும் வந்திருக்கிறேன். அது அதை பரவலாக்கும் நோக்கில். மற்றது, தமிழில் 2004 முதல் எங்களுடைய ஈழத்து நூல்கள் சிலவற்றை நான் பதிப்பிக்கும் முயற்சியில் காலச்சுவடன் இணைந்து காலச்சுவடு தமிழியல் வெளியீடாக பல புத்தகங்களை கொண்டிருக்கிறேன். அதிலே முதன் முதலாக 2004 புஷ்பராஜனுடைய மீண்டும் வரும் நாட்கள், தா பாலகணேசனுடைய வர்ணங்கள் கரைந்த வழி இரண்டும் 2004, 2008 மு திருநாவுக்கரசு உடைய நூல், சந்திரலேகா வாமதேவானுடைய சுழலும் தமிழுலகம் ரெண்டும் 2008 வெளிவந்தன. தேடலும் படைப்புலகமும், அதாவது தீபகாரனுடையது, மு பொன்னம்பலத்தினுடைய முடிந்து போன தசையாடல் ரெண்டும் 2009, 2010 நமது சண்முகம் சிவலிங்கத்தினுடைய சிதைந்து போன தேசமும் தூண்டு போன மனக்குகையும் என்ற நூலும், செல்வா கனகநாயகம் அவர்கள் எழுதிய நடுநல் வாடை இலக்கிய வரலாறும் திறனாய்வும் என்ற நூலும், கைலாசநாத குருக்களுடைய வடமொழி இலக்கிய வரலாறு மூன்று நூல்களும் வந்தன. 2011 ஆனா ரவியனுடைய பாலைகள் நூறு, பிறகு 2013 ஸ்ரீதரன் கதைகள்,
திரையும் அரங்கும் ஏசுராசானுடைய நூல் ரெண்டும் வெளியான ஆக மொத்தம் 12 நூல்கள் வெளியாகின. கடைசியாக 2 ஆண்டுகள் முன்னும் 2019 கண்டேன் கைலாசம் என்ற நூல் டாக்டர் அம்பிகாபதி அவர்கள் கைலாசத்துக்கு சென்று வந்த பயண இதை பற்றி எழுதிய நூல் அதுவும் 2019 வெளியான. ஆக மொத்தம் 13 நூல்கள் காலைக்கோடு தமிழியல் இணைந்து வெளியீடாக வெளிவந்தது. இதைவிட இன்னும் 2 விஷயம். ஒன்று, ஒரு கட்டத்திலே நான் நினைக்கிறேன் சில 4 வருடங்கள் அல்ல 5 வருடங்கள் முன்பாக இருக்க வேண்டும், கண்ணன் அவர்கள் லண்டனிலிருந்து சில விஷயங்களை பத்திய எழுத்துக்களாக எழுதி அனுப்பக்கூடிய எழுதக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் ஒரு காலத்தில் கணையாணியில் பத்திய எழுத்துக்களை எழுதி வந்த சுவிதராஜா, சச்சிதானந்தம் சுவிதராஜா, அவர் இங்கு பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியிலே ப்ரொஃபஸராக பணியாற்றினர். அவர் அந்த காலத்திலேயே கணையாணியில் எழுதியவர். அவரை எனக்கு அறிமுகம் இருந்தபடியால் அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அது முதல் 2-3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அவர் பத்திய எழுத்துக்களை எழுதுகிறார். அது நூலகத்திலே பெரும் வரவேற்பை, சாரி மன்னிக்கவும், காலைச்சோட்டிலே ரொம்பவும் வரவேற்பு பெறுகிறது என்று நான் அறிகிறேன். அதுவும் நான் செய்த ஒரு சிறு உதவியாக கருதுகிறேன். மற்றும் சூரா எழுதிய கடிதங்கள், எனக்கு பல கடிதங்கள் 81 ஆண்டிலே தொடங்கி கணிசமான கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்கள் பல எங்களுடைய நூலகத்திலேயே ஆவணகம் பிரிவிலே, ஆவணகம் .org என்ற பிரிவிலே அவைகள் பதிவாகியுள்ளன என்றையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி ஈழத்து படைப்பாளிகள் பலரது நூல்கள் தொடர்ந்து காலைச்சோடு வெளியீடாக வருவதும் மிகவும் விரும்பத்தக்கதும் பாராட்டுக்கும் உரியதுமாகும். அதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒரு சிலர் உடைய படைப்புகளை அறிமுகப்படுத்தியும் இருக்கிறேன். அதன் மூலமாக அது காலைச்சோடு வெளியீடாக வந்திருக்கின்றன. அந்த வகையிலே அப்பொழுது செல்வம் அருணானந்தம் கூறியது போல இலங்கையிலே புத்தகம் வெளியிடலாம், வெளியிடுதல் சில சிரமங்களும் இருக்கின்றன. அதேவேளை அவை தமிழ்நாட்டில் சென்று பரவுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அந்த வகையிலே தான் நானும் தமிழ்நாட்டிலே புத்தகங்கள் வெளியிடுவதில் ஆர்வமாக இருக்கின்றேன். எனவே காலைச்சோடுடன் சேர்ந்து வெளியிடும் போது அல்லது காலைச்சோடு வெளியிடும் படைப்புகள் மிகவும் பரவலாக தமிழ்நாட்டில் அறிய வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே உங்களுடைய எழுத்தாளர்கள் அங்கு நன்கு அறியப்படுகிறார்கள். அந்த வகையிலும் காலைச்சோடு நன்றி ஐயா. சரி, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு கட்டுநாயக்கா போய் திருவனந்தபுரம் போறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் எடுக்கும். 8 நிமிடங்களில் அவர் அந்த வரலாற்றையே சொல்லி இருக்கின்றார். எங்கள் காலத்தின் மிகப்பெரும் மகத்தான பங்களிப்பாளன். வாழுகின்ற போது அந்த ஆற்றிய பணியை மதிப்பிடத் தெரியாத சமூகங்களின் மக்கள் மத்தியில் நாங்கள் வாழ்வதுதான் துரதிர்ஷ்டம்.